கிறிஸ்தானம் பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்டு 17 ஆண்டுகள் ஆகிறது. எஸ்ஆர்எம் பொறியியல் கல்லூரியில் துவங்கி அது கல்லூரியாக 32 ஆண்டுகள் ஆகிறது. அதில் 17 ஆண்டுகள் இப்பொழுது அது பல்கலைக்கழகமாக மாறியிருக்கிறது. பல்கலை என்றாலே பல துறைகளும் இருக்க வேண்டும். இந்த பல்கலைக்கழகம் பெரிய அளவில் தமிழ் மக்களுக்கும் இந்திய மக்களுக்கும் உலகில் வாழும் சில நாட்டு மக்களுக்கும் இந்த பெயரும் புகழும் சென்று சேர்ந்திருக்கிறது என்றால் அது இந்த பல்கலைக்கழகத்தினுடைய பொறியியல் கல்லூரி மூலமாக தான் நடந்திருக்கிறது. எஸ்ஆர்எம் என்றாலே பொறியியல் பட்டப்படிப்பு என்ற அளவில்தான் இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களும் இந்திய மக்களும் பெருவாரியாக அறிந்திருக்கிறார்கள். இந்த குழுமத்தில் ஏறத்தாழ 70,000 மாணவர்கள் படிக்கிறார்கள். பல்கலைக்கழகத்தை பொறுத்தவரை 40,000 மாணவர்கள் படிக்கிறார்கள். இந்த பல்கலைக்கழகத்தில் படிக்கிற 80% மாணவர்கள் தமிழ்நாட்டை தவிர ஏனைய மாநிலங்களிலிருந்து வந்தவர்கள். இது ஒரு பன்மொழி கலாச்சாரம். அதே போல 52 நாடுகளிலிருந்து வந்தவர்கள். ஆகவே இந்த பல்கலைக்கழகத்திற்கென்று ஒரு முறையான மக்களால் வரவேற்கப்பட்ட, மக்களால் விரும்புகிற, மாணவர்களால் விரும்புகிற ஒரு பல்கலைக்கழகமாக இருந்து வருகிறது. இந்த பல்கலைக்கழகம் பெருமையாக பேசப்பட்டாலும் நான் சொன்னது போல பொறியியலாலும் மருத்துவத்தாலும் அதிகமாக பேசப்பட்டு வருகிறது. இது போன்ற பல்கலைக்கழகங்களில் தாங்கள் நடத்துகிற அந்த துறைகளில் மட்டுமே கவனம் செலுத்தி அதன் மூலமாக அந்த பல்கலைக்கழகத்திற்கு பெருமை சேர்க்க வேண்டும், உலக அளவில் தங்களுடைய பெயரையும் புலவையும் புகழையும் கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இருந்தாலும் கூட எங்களை பொறுத்தவரை இந்த பல்கலைக்கழகம் தமிழ்நாட்டில் அமர்ந்துள்ள காரணத்தினால் 6 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த தமிழ் பேராயத்தை துவங்கினோம். அந்த நேரத்தில் இந்த பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தராக இருந்த அன்புக்குரிய சகோதரர் பொன்னவைக்கு அவர்கள், நாம் மற்றவர்கள் செய்யாதீங்க செய்ய வேண்டும், அதற்கு தாங்கள் அனுமதி தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதன் பேரில் அதில் எனக்கு ஏற்கனவே விருப்பம் இருந்த காரணத்தினால் இந்த தமிழ் பேராயத்தை துவங்கினோம். இது துவக்கப்பட்ட 6 ஆண்டுகள் ஆனாலும் கூட இந்த 6 ஆண்டுகளில் தொடர்ந்து பல தலைப்புகளில் பிரிவுகளில் தமிழ் சார்ந்தோர்களுக்கு விருதுகள் வழங்கும் அந்த விழா நடைபெற்று கொண்டிருக்கிறது. சாகித்ய அகாடமி என்று கூறப்படுகிற அந்த அமைப்பிலிருந்து நாம் இன்னும் சற்று உயர்வாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் வாழ்கிற தொகைகளும் அதிகம் இருக்க வேண்டும். அதே நேரத்தில் அந்த விருதுகளை நாம் யார் வழங்க இருக்கிறோமோ அவள் தகுதியும் சரியான தகுதி இருக்கிறது என்பதை ஆய்வதற்காக ஒரு நீதி அரசு தலைமையிலே ஒரு குழு அமைக்கப்பட்டு மிகவும் வெளிப்படையாக எந்த ஒரு உள்ளாடலும் இல்லாமல் தேர்வு செய்யப்பட்டு இந்த விருதுகள் வழங்கப்படுகிறது. இந்த விருதுகள் என்பது ஏதோ தமிழ்நாட்டு தமிழ் அறிஞர்களுக்கு மட்டுமல்ல, உலகத் தமிழர்கள் எங்கெல்லாம் வாழ்கிறார்களோ அவர்களுக்கு இந்த வாய்ப்பை வழங்கி நீங்களும் கலந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அங்கே விளம்பரம் கொடுத்து இன்றைக்கு பெரிய அளவில் இதில் பங்கு வருகிறார்கள். அந்த துறையை சேர்ந்த சார்ந்தோர்கள் அது தேர்வு செய்கிறவர்களாக இருந்து அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். இங்கே என்ன வடக்கே ஒரு அமைப்பு இருக்கிறது, அதை விட சிறப்பாக நாம் செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இதை செய்து கொண்டிருக்கிறோம். அதனுடைய முன்னேற்றத்தை என்னால் ஆண்டுக்கு ஆண்டு பார்க்க முடிகிறது. இதில் பங்கு பெறும் எண்ணிக்கையும்
இரண்டு மடங்காக உயர்ந்திருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அது மட்டுமல்ல, நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த பல்கலைக்கழகத்தில் படிக்கின்ற மாணவர்களும் 80% மற்ற மாநிலங்கள், அதே போல நாடுகள். ஆனாலும் இங்கே அரங்கமும் நிறைய அமர்ந்திருக்கிற இந்த மாணவர்கள், நான் முதல் உங்களை பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். தமிழ்நாடு உள்ள மாணவர்களும் இந்த பல்கலைக்கழகத்தில் இருக்கிறீர்கள் என்பதை காட்டிக்கொள்கிற வகையில் மிகப்பெரிய அளவில் இங்கே கூடியிருக்கிறீர்கள். குறிப்பாக கல்வாரம் உள்ள மாணவர்களை எல்லாம் இங்கே அமர வைக்க வேண்டுமானால் இன்னும் ஒரு பெரிய அரங்கம் கட்டப்பட வேண்டும் என்று சொல்லுகிற வகையில் இருக்கிறது. ஏற்கனவே இந்த அரங்கம் 4000 பேர் கொள்ளுகிற அல்லது உட்காரக்கூடிய வசதிகளை பெற்றது. ஆகவே இந்த தமிழ்நாடு கொண்ட மாணவர்களை உங்களையெல்லாம் பாராட்டவும் வாழ்த்தவும் கடமைப்பட்டிருக்கிறேன்.